உங்க அப்பாவுக்கு தான் மாமா, உங்க அம்மா வகையில தூரத்து உறவு, கடைசி தம்பி. இல்லடா, இனிமே கூப்பிடுறதுன்னா அப்பா மாமா, அப்பா மாமான்னு கூப்பிடணும். அப்பமா தோசையாவது அப்பா மாமா. ஓஹோ, விச்சு வந்திருக்கானா? சரி சரி, நீங்க எல்லாம் போய் சாப்பிடுங்க. உட்காருப்பா. என்ன இந்த பக்கமே காணோம்? அது ஏன் கேக்குறக்கா? கடவுளே சரியா இருக்குது. ஆமா, எப்படி இருக்க அவன் சம்சாரம் பார்வதி? பேர்லயே இருக்க பார் அவதின்னு. அதுக்கப்புறம் எப்படி இருப்ப? கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது உண்டா இருக்காளா? குண்டா இருக்கா. குழந்தை இல்லங்கிற காரணத்துக்காக டாக்டர் கிட்ட போனா கர்ப்பத்துல கோளாறுன்றான், ஜோசியர்கிட்ட போனா கிரகத்துல கோளாறுன்றான். பத்தா குறைக்கு வீட்டுல ஒரு சாமியார் வேற, அவன் வேற கோளாறு பண்ணிட்டே இருக்கான். பார்வதி உடம்புல காயத்து கட்டாத இடமே இல்ல. மொத்தத்துல ஒரு அளவுக்கு வரிப்புதர மாதிரி ஆகிட்டாங்க. அத்த விடுக்க, குணசேகரனை குணப்படுத்துறதுக்கு யாரோ ஒரு பொண்ணை கூட்டி வந்திருக்கீங்களா? இன்னைக்கு கல்யாணம் வேற பேசிட்டாங்க. எனக்கு ஒண்ணும் புரியலப்பா, என்னமோ பொம்மை கல்யாணமா? அது என்ன கல்யாணமா? நானே மாடிக்கு போய் குணசேகரனை பார்த்து வந்துடுறேன். சரி, குடிக்கா மோர் எடுத்துறியே. ஆமா, மாடிக்கு எங்க போற? என்னப்பா குணசேகரன் கல்யாணம், வாழ்த்த போறேன். ஆமா, பெரிய கல்யாணம், இவர் வாழ்த்த போற. போயா, போய் கடையை தொகை. குணசேகரா, நீ எங்க இருந்தாலும் வாழ்க. ஆரம்பிங்க. இத வர ஒருத்தருக்கு ஒருத்தர் மாலையை மாத்திக்கோங்க. மாலையை போடுமா? மாலை போடுங்க, போடுங்க. அனுப்ப விட மாட்டேன்.
நீ அண்ணன், நான் அம்மாடா அம்மா. இங்க எத்தனை கட்டு போங்க. நீங்க நிக்கிறீங்க வாங்க. ஆஸ்திய கொடுத்த ஆண்டவர் அமைதியை கொடுக்க மாட்டேங்கிறானே. கொடுப்பாங்க, நிச்சயமா கொடுப்பா. தாயின் கண்ணீருக்கும் தகப்பனோட கவலைக்கும் அவனுக்கு அர்த்தம் தெரியாதா? சேகர் நிச்சயமா குணமாயிடுவார், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவருக்காக எதையும் தாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். ரொம்ப நன்றி மா, ரொம்ப நன்றி. அம்மா அம்மா. நோட்டு பறந்ததை கூட நான் பார்க்கல, ஆனா நீ பறந்து பறந்து அதை எடுத்தியே, அந்த அழகு. அந்த காட்சி வாக்குடா பக்கத்துல இருந்து கத்துது. அவன் யாரையாவது திட்டிட்டு இருப்பான். ஏ டார்லிங், நீ அவனை டிஸ்மிஸ் பண்ண முடியாது. பண்ண முடியும், ஆனா அவன் எங்க அப்பாவோட ஜால்ரா வச்சே. ஜால்ரா? ஜால்ரா அதான் ஜெய் சப் ஜெய் சப் தானம் போடுறவன். அவன் ஜீப் மட்டும் இல்ல, இஸ் அ டேஞ்சரஸ் சார். நீ உருப்பிட மாட்டேன், உருப்பிட மாட்டேன். As per your order, we are sending 500 tins of silk cloth. 500 tins of silk cloth? ஏப்பா, தில்லி அனுப்ப போற சில்க? அது என்ன சில்கா இல்ல மில்கா? இவளே ஏய், எழுதுறது ஒழுங்கா எழுது, எடுத்து திருப்பிக்கா. மாமா வெறும் வயிற்றோட படுக்க கூடாதுமா, கொஞ்சமாவது சாப்பிடுங்க. பரவாயில்ல, பசி இல்ல. ஆமா, அடிக்கடி கவிதா கவிதாங்கிறாரே, யார் அந்த பொண்ணு? ஒரு தமிழ் வாத்தியாரோட மகள், ஏழை ஆனா அழகும் அறிவும் நிறைஞ்ச குழந்தை. தம்பிக்கும் அந்த பொண்ணுக்கும் சிநேகம். தம்பி அதைத்தான் கட்டிக்கணும்னு இருந்தார், ஆனா எல்லாரும் அதுக்கு தடையா இருந்தாங்க. அப்படி தூண்டி விட்டதே அந்த துரோகி பையன் சுகுமார். சுகுமார்? ஆமாமா, இந்த குடும்பத்துக்கு சொந்தக்கார். பக்கத்து மாடிதான் அவன் வீடு. அவனுக்கு அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு. அப்புறம் தம்பி கவியரங்கத்துக்கு பட்டணம் போயிருந்தப்போ இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் ஏதோ கோளாறு பண்ணி அவனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவங்க அப்பாவை எப்படி சம்மதிக்க வச்சுட்டான். ஆமா, அதுக்கு அந்த கவிதா எப்படி சம்மதிச்சா? செத்து போயிடுவேன்னு அப்பம் பயமுறுத்தினா எந்த பொண்ணுமா மாட்டேன்னு சொல்லும். பட்டணத்திலிருந்து திரும்புற தம்பிய அந்த துரோகி பையன் வேணும்னே தம் வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டான். பக்கத்து மாடியில் தான் விருந்து நடந்தது. தம்பி பாவம் மனநொந்து அங்க போனார். அப்போ கவிதா யார் வந்திருக்கா பாரு. ஏன் மலைச்சு போய் நிக்கிறேன்?
என்ன செய்யறது? மலரை பார்க்கிற திறமை உனக்கு இருந்தது, ஆனா அதை பறிக்கிற திறமை எனக்கு இருந்தது. உனக்காக நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். அதனால மலரை துடுக்கிறவனுக்கே மாலை சொந்தமாயிட முடியுமா? அது அடுத்தவன் கைக்கும் போகலாம் இல்லையா? அப்ப அது மலருடைய குற்றம் தானே? அப்படி சொல்ல முடியாது. மாலை தானா யார் கைக்கும் போறதில்லை. பணத்தை கொடுத்து அந்த மாலையை பறிக்கிறானே அவன் தான் குற்றவாளி. தேங்க்யூ ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். கவிஞரே, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது பாட தோணுமே? எங்க, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்க. ஆமா சார், அவசியம் நீங்க ஒரு பாட்டு பாடணும். அந்த ராத்திரிக்கு அப்புறம் தம்பியினுடைய வாழ்க்கை விடியவே இல்லம்மா. ஆனா அந்த அயோக்கிய பையன் அடுத்த மாடியில் ஆனந்தமா தாயிருக்கான். நேரமாச்சு, சாப்பிடுங்கம்மா. இதை கேட்டதுக்கு அப்புறம் எப்படி வேலை சாப்பிட முடியும்? நீ சாப்பிட்டு நான் வரேன்.